வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்டு பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். யார் கூட வந்திருக்கோம்னா, நான் நண்டு மாமா கூட வந்திருக்கிறோம். நம்மளால் வந்து ஒரு வாரமாக வந்து வீடியோ பதிவு பண்ண முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்லில் பிரச்சனை ஆகிட்டு நம்ம இன்றைக்கி வந்து நண்டு நிறைய பிடிச்சிருக்கிறோம். கன நண்டு பார்த்திங்கன்னா ஒரு நண்டும், கலி நண்டு மூணு பிடிச்சிருக்கோம். அதனால் பெரிய பெரிய நண்டாக நம்ம பிடிச்சிருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஆமாம், இவ்வளோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே வந்துட்டு ஆகிட்டு நான் நண்டு பிடிக்க வந்தேன். இப்போ இன்னைக்கு மழை நாள், மழை இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி தான் நண்டு பிடிக்க வந்தேன். வந்து பார்த்தேன், ஒரு நாலு நண்டு ஆடுச்சு. போதும்னு சொல்லிட்டு எனக்கும் பசியாக ஆகி போச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு. நான் உங்களுக்கு வந்து மேலே ஆயிடுச்சு. நண்டு பிடிக்கிறத மட்டும் நான் அந்த வீட்டில் காட்டியிருக்கிறேன். காட்டுங்க மாமா நண்டை. நல்லா இருக்கு. இது கண்ணா நண்டு. அது ரேட்டு போகாது, ரேட்டு அளவாக இருக்காது. இது களி நண்டு. இதனால் ரேட்டு போகும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1.5 லட்சம் தான் பிடிச்சேன். இதே ஒரு 2000 ரூபா இருக்கும். மொத்தத்தில் ஒரு 3000 ரூபாய்க்கு மாமா கிடச்சிருக்கு. இன்னைக்கு 3000 ரூபா வந்துருமா மாமா? அதனால் கம்பெனியில் இடப்பட்டால் தான் தெரியும். 3000 ரூபா வந்து 2500 ரூபா தராங்களோ. நல்லா பதினெண்டா தான் இருக்குது இன்னைக்கு. இதை வச்சு தான் பணமாக இருக்கும். இதுவும் இதுவும் அது மட்டும் 2 ரூபா போகணும் மாமா. மாமாக்கு இன்றைக்கி சரியான வேட்டை. போமா மாமா? ஆ, பெறப்படுவோம். பசி ஆகிப்போச்சு எனக்கு. காலையில் ஒரு காப்பி குடித்தது தான், அப்படியே வந்தேன். லட்சாச்சு நம்ம வீட்டில் போய் சாப்பிடுறது. வீடியோ ஃபுல் வீடியோவை பாருங்கள். வீடியோ பாருங்கள், மறந்துடாதீங்க, வளர்க்காமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவை. சரி மாமா, போமா. ம், கணேஷா எடுத்து நான் மேலே கழுவிக்கிறேன். கணேஷா, இந்த வா, இதை அந்த சாக்லேட் எடுத்து போய் ஓடி தான் நான் மேலே கழுவிக்கிறேன். அரிக்க அந்த தண்ணியில் இறங்கினது. மழை தண்ணி வந்ததுனால அதிக்கு மேலே காலை ஒடிச்சிடாதடா. காசு போயிடும். இப்படி சாக்கு கொஞ்சம் மண் அள்ளி லேசாக தூக்கி இறந்தா நல்லா உயிராக இருக்கும். இந்த வெக்கி மண்ணில் காஞ்ச மண்ணில் போட. எப்பவுமே மாமா வந்து நண்டு பிடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து குளிப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் சகதியாக இருக்கிறனால கொஞ்சம் மேலே அரிக்கும். ஆமாம், இப்போ தடவை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சைடு நம்மளால் போக முடியாது. ஏன்னா இந்த சைடு தான் கொஞ்சம் வெள்ளம் கம்மியாக இருக்குது. அந்த சைடு வந்து வெள்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. தலையே நம்மளுக்கு வந்து முக்கிற அளவுக்கு இருக்கிறனால மாமா இப்போ அந்த சைடாகவே வந்து தடையை வந்து நண்டு பிடிக்க போகிறாங்க. என்ன மாமா, இது மாட்டிச்சா? மாட்டும் பாப்பா, இப்போ தான் தடவை இருக்கேன் பாப்போம். தண்ணி கலங்காக இருக்கே மாமா. இப்போ மழை தண்ணி அவ்வளோ ஓட்டு ஓடிட்டு இருக்கு. மழை தண்ணியாக இருக்கு, கலங்கலாம் இருக்குது. நிறைய பேருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கால்லாம் வச்சு நடக்க முடியாது, அப்படி இருக்குது. சரி, அதில் தான் பழைய பழைய பார்த்து தான் தடவணும். இப்போ இப்போ தடவி பார்க்கேன். ஆமாம், ஒரு ஆக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஆக்கு கேட்டாங்க நிறைய பேர், காட்ட சொன்னாங்க. இப்போ மாமா வந்து அங்கேருந்து ஒரு ஆக்கு எடுப்பாங்க, எடுத்து காட்டுவாங்க. நிறைய பேர் ஆக்குனா என்னன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ மாமா வந்து எடுத்து காட்டுவாங்க. வெட்டிட்டா? நல்லா முழு ஆக்க எடுத்துட்டு வாங்க மாமா. உடஞ்சி எடுக்காதீங்க. உடஞ்சி தானே இருக்கு. இதில் முழுச கொண்டு வாங்க மாமா, முழுச கொண்டு வாங்க. கால் எடுத்து வச்சு நடக்க கூட முடியல. ஆக்கு கண்டது கலியமா இருக்கு. மலைக்கு தண்ணிக்கே அப்படி ஓட்டு உடையும் ஓடி போச்சு. இதுதான் ஆக்குங்கிறது. இந்த கலக்குக்குள்ள இப்படி சும்மாவுனா இறங்கி போக முடியாது. இதுதான் வெட்டி பிளேடு மாதிரிக்குள்ள இருக்கும். இந்த அறுவு தான் பிளேடு மாதிரிக்குள்ள இருக்கும். இதான் வெட்டியை மட்டும் இந்த ரத்தம் வருது. நான் பாருங்கள், எனக்கே வச்சுட்டு இந்த இதில் தடவி கலக்காக இருக்கையும் தெரிய மாட்டேங்க. ஆக்கு அது தெரிய மாட்டேங்க. இந்த வெட்டி காந்தது. கீழே போடுறேன் பாருங்க. ராட்சி போட்டு யாரும் காலை வச்சு மேய்ச்சிட்டு இருந்தால் வெட்டிடும். தூக்கி உள்ளே போட்டுருவோம். உள்ளே போட்டுருவோம். தண்ணி ஓட்டு உடையும்
தூரி தூரி இந்த ஆக்கா தான் இருக்கு, கலக்குனால ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, ரொம்ப தூரி இருக்கு, நம்ம முத்து கிட்ட நம்ம ஓட்ட முடியல, அப்படி ஆக்கா தான் வெட்டுது, பண்ணமு மேடமா இருக்கு, தூரி அந்த தண்ணி ஓட்டுக்கு அப்படி இருக்கு, இப்படி நான் ஒரு நாள் பார்த்ததில்ல, இந்த ஒண்ணு நான் அமைச்சிட்டேன் பெருசா மாமா. ஆ சாய்ஸ் நண்டு தான், நல்லா தூய் பார்த்தா தான் தெரியும், அடிக்க வர செய்யுது, கையை மாட்டிடாம நடத்தையே பயமா இருக்கு, அதான் பார்த்தா நடந்து தெரியுமா இல்லை, இப்போ எனக்கு பயம் கொடுக்க இந்த ஆக்குனால அடுக்கையும் செய்யுது அந்த காயுது, கிடைச்சா அவன் நூல் காயுது, இங்கே வைங்க மாமா, இங்கே வைங்க வைங்க, நிறைய பேர் ஏன் கெட்டுறாங்கன்னு கேட்குறாங்க, அதுக்குன்னு சொல்லிடுங்க மாமா. கெட்டலைட்டாக கடிச்சிடும்ல, அதை பாருங்கள் எப்படி கடிக்க தெரியுதா, வேறு எப்படி கெட்டாமல் கொடுக்க முடியுமா, கடிக்கும் விளையாட்டு, அப்படி கொடுத்தோம்னா இவன் அஞ்சு போகும், அது மட்டும் இல்லை இது கெட்டலை அப்படின்னா ஓடி போயிடும், ஓடையும் செய்யும், காலை கட்டிட்டோம்னா ஓடாது ஓடாது, அதனால தான் மெயினாக வந்து காலை கெட்டுறாங்க. இவ்வளவுக்கு வெட்டு கத்தியங்க, ஒரு 300 கிராம் இருக்கணுமாமா, 300 இருக்கும், நண்டு மாட்டு நண்டு நல்ல நண்டுண்டா 300-400 கிட்ட இருக்கும், வெயிட் இருக்கும், இது வெயிட் இருக்காது அவ்வளோவா, நண்டு கூட்டுற சவுண்டை பாருங்க, இல்லை கயிறு எட்டாது, வேற கயிறு நடு வளர்த்தியா வெட்டில்ல, பத்தாது மாமா, வேற கயிறு பாருங்க, இப்படி விடுவீங்க கயிறு அத்துட்டு போயிடும், பாரு முடிச்சக்கிட்டியா கொண்டா முடிச்சுடாது, இதுல இருந்து வெட்டில நகட்டிட்டேன், எப்படி கட்டினா ஓடாது அவ்வளோ, அந்த இப்படி பைய தான் நிற்கும், காலை கட்டலைட்டா மலை மலந்து ஓடும், ரெண்டு காலம் தூக்கி இப்படி கடிக்கிறதுக்கு இப்படி மலந்துக்கிட்டு வரும், இப்போ கட்டியாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கணேஷ் தாளாங்க இல்லை காலி வீட்டு போடும் எல்லாத்தையும் மண்ணோட தான் போடும், நம்ம அங்கிட்டு போக முடியாது, ஏன்னா வந்து தண்ணி அங்கிட்டு அதிகமாக இருக்கனால அங்கிட்டு போய் பிடிக்க முடியாது, கஷ்டமாயிரும், அதனால் நாங்கள் இந்த சைடே இருந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா அங்கிட்டு போக முடியாது, அந்த இடத்துலையே வந்து ஒரு ஆள் அளவுக்கு தண்ணி இருக்குது உள்ளே இறங்குற அளவுக்கு, பெருசா சரி சரி கண்ணாநண்டா மாமா, ஆமா அது கண்ணாநண்டு, களிநண்டோட கண்ணாநண்டு வந்து என்னன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும், கையை கடிச்சுன்னா விடாது, என்னமாமா ஒரு ஒரு மாதம் கழிச்சுண்டா நல்லா எல்லாமே தெளிவா ஆகிதான் நண்டு நல்லா பிடிக்கலாம், மழை தண்ணினால தண்ணியை பாதுகாட்டில் பூரா வெட்டி விட்டு ஓடும், அந்த திறந்து விட்டுருப்பாங்க ஓடுது தண்ணி, நூல் தான் கணேசா கண்ணா நண்டு, இப்போ மாமாக்கு இது ரெண்டாவது நண்டு, இது ரெண்டாவது நண்டு பிடிச்சிருக்கேன், தாலில் போட்டு வை, இப்போ அடுத்த நண்டு தடவிட்டு இருக்காங்க மாமா, மீன் ஒரு சில மீன்கள் வந்து இறையுது, பெருசா மாமா, ஏன்னா பொடி சொன்னா ரேட்டு போகாது, பரிசு ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் ரேட்டு போகும், 1/2 கிலோவுக்குள்ளே இருக்கும்போது அந்த ரேட்டு கம்மியாக தான் போகும், பொந்து கிடக்கோ காலே போது இதாகுதுன்னா முட்டுக்கு மேலே ஓடுது சவதி,
கிட்ட கொண்டு வாங்க மாமா, இதில் வைங்க, கீழே வைங்க மாமா. எப்படி குத்துதுன்னு பேர் கீழே வைங்க. அவங்க இப்போ வர்றது இல்லையா? பெருசா மாமா, இப்ப பிடிச்சிங்களா? அது மாதிரி இருக்குமா? பார்த்து அப்படின் கடிச்சிடாம முடிஞ்சா பிடிங்க மாமா. நண்டு ஓடிட்டோ? சரி, அப்ப காலை என்ன குழம்புச்சிட்டீங்களா? ஆமா, நான் வந்தா கொண்டு போய் குழம்பு கொண்டு போனேன். ஜெயித்து அதுக்கு அந்த நண்டு வந்து அப்படி பெரிய காலை மட்டும் பிடிச்சிட்டமா, நண்டு ஒடிச்சு விட்டுட்டு ஓடிச்சு. இவ்வளோ ஜெயிச்சு இருக்கணும்ல, ஆளுக்கு 600 ரூபாய்க்கு விட்டோம். தெரியும் கெட்டினா தான் இப்படி ஐயா கொடுத்தோம்டா. அன்னைக்கு அப்படி தான் அந்த விரலையே நச்சுட்டு அப்படி. எனக்கு இந்த சைஸ் நண்டு தானா? ஆ, அது கொஞ்சம் சின்ன நண்டு. இந்த நண்டு எப்படியும் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். கிலோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இங்கே. இப்போ மாமாக்கு இன்றைக்கி எப்படியும் 2000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. வேட்டை தான், வேட்டை தான். பசியாக வேறு ஆகுது. ரெண்டு மணி நேரம் வந்து இவ்வளோ திறமை தடவி இருக்கேன். இப்போ நண்டு எடுக்கிற பிடிக்கிறத தானே எடுத்துருக்கேன். இவ்வளோ திறமை தடவி இருக்கேன். அப்போ மீன் தண்ணி இந்த வெள்ளம் ஏறுது மலை மலண்டு. இப்போ பாரு எப்படி துள்ளுதுண்டு. கையகையை கொடுத்தோம், சவச்சி அப்படி வச்சிருவான். அன்னைக்கு இவன் இதோட பெரிய நண்டு ஒன்று இந்த அங்கன வச்சு பொந்தில் பிடிச்சோம். நானே வரலண்ணா? நீ வரல, மூணு பேர் வந்திருந்தோம் அன்னைக்கு. தோண்டி தோண்டினோம், அது வரப்பையே போட்டு தோண்டி பாத்திக்கட்டுக்காரன் பார்த்து என்னமே சொல்லுவான், சத்தம் போடுவான். அவனுக்கு தெரியாது, தோண்டி பிடிச்சிட்டு வரப்பையே தோண்டி பிடிச்சிட்டு அதை மூத்து வச்சுட்டு வந்துட்டோம். பாத்திக்கட்டுல பிடிச்சிங்க? அந்த வரப்பு அந்த இருக்கான்னு அங்கிட்ட, அந்த பெரிய வரப்பு, அந்த வரப்புல தோண்டிட்டு இருந்துச்சு. இன்னொரு பந்து கிடக்காதுல்லதானே பெரிய பந்து. போமா மாமா, டயர்டாயிட்டு போமா. பசியாக ஆகிப்போச்சு எனக்கு வேறு. கை கால்லாம் ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு பசியே, பசி தாங்க முடியாது. என்ன கிளம்பி நண்டு வாயில் அதுதான் விடாது. இந்த சாக்கில் போடு, இந்த வயலா நான் மேலே கழுவிக்கிறேன்.